கடகம் கடக ராசி நேர்களே இந்த கடகராசி நேர்களுக்கு என்னத்தை சொல்கிறது சார் ஏற்கனவே போட்டால் சனி வாட்டா வாட்டு வாட்டி எடுத்துன்ட்ருக்கு சார் முடியல நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் போனால் அது ஒரு பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் வந்துட்டுருக்கு சார் நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன் என்னை தேடி பிரச்சனைகள் வந்துன்ட்டுருக்கு சார் ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு பல நேரங்களில் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரிய வர்றது ஏன்னா சனி அப்படி போட்டு வாட்டி எடுக்கும் அஷ்டமசனிக்காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம்னு சொல்கிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாள் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கார் அதே போன்று பார்த்துட்டுனா உங்களுக்கு கடகராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மூன்றாம் இடம் பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதில் ராகுவும் மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்க சில பேர் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது பேசும்போது அவட்ட டக்குன்னு ஏதாவது பணத்தை கொடுத்தாலும் அதுலேயே கிரிக்கி வச்சுருவா ஃபோன் பேசிகிட்டே நடந்துட்டு இருப்பா காலாட்டின் இருப்பாங்க மனசில் யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தூங்கும்போது கூட காலாட்டின் இருப்பாங்க அப்படியே அந்த மன எண்ண ஓட்டங்கள் அவளுக்கு நிறையா இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் நிறையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் எல்லாம் அதாவது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆசிட் கழகம் இந்த ஃப்ளோர் மேட் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு வாளுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் ஒரு டீலர்ஷிப் எடுத்துட்டு இருக்கவா ஏஜென்சி எடுக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு டஃப் பீரியடு தான் சார் நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுத்து நான் இங்கேயும் அங்கீயமாக இங்கேயும் அங்கேயமாக நான் அலைஞ்சு பார்க்குறேன் எப்படி பண்ணாலும் ஒரு கெட்ட பேர் வருதே அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம்னு சொல்லுவா இந்த பித்ருஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துன்னு இருக்கிறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரீசர்ச் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு விசேஷகரமாக இருந்து கொண்டு இருக்கும் சில விஷயங்களில் உங்களை முந்திரத்துக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி பாயிண்ட் 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 பாயிண்ட்டாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சில நேரங்கள் பதவிகள் இருந்தும் பரிசுகள் இருந்தும் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்குது சார் அஷ்டம சனிக்கே இப்படி இருந்தால் அஷ்டமசனிக்காரா கூட இருக்கிற வாழ்க்கே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் இன்னொருத்தரை நம்பி சில காரியங்களை பண்ணுறது ஒரு ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் சார் ஆயிரம் ரூபா கொடுங்களேன் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன நம்பவே நம்பப்படாது இது கடகராசி மட்டுமா பன்னெண்டு ராசியும் இப்படித்தான் ஆனால் கடகராசிக்கு அஷ்டம சனியில் கவனம் என்பதும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்பா வழி சொந்தங்கள் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் தோல் சம்பந்தமான உபாதைகள் அதே போன்று சில மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் சில டிஸ்டர்பன்ஸாயி அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் பிறருடைய பிரச்சனைகளில் கலந்து கொள்றதை தவிர்த்து கொள்வது நல்லது எழுத்து பூர்வமான பணிகள் ஏதேனும் இருக்கும் பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாதீங்க அப்பப்போ அப்பப்பவே அந்த காரியத்தை பண்றது நல்லது யாராவது அட்வைஸ் பண்ணினா அப்படின்னா நீங்க ஏத்துக்க மாட்டில் ஆனால் ஐடியா கொடுத்தா ஏத்துப்பில் சில நேரங்கள்ல வா கொடுக்குற ஐடியா மாதிரி நினச்சுண்டு அதை ஏற்று செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் முடிந்த வரைக்கும் பிரயாணங்கள் இருந்தா அந்த பிரயாணத்தில் மனசு செலுத்துங்க பிடிச்சமான விஷயத்துல ஏதேனும் கத்துக்கிறதுக்கு இதா வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் இருந்தா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு எப்படி டஃப்பான பீரியடு தான் ஆனால் இதில் எனக்கு கடைசியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அஷ்டம அஷ்டமசனிலேயும் ராகு பகவான் ஒன்பதில் போனது எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னு அதுவாது மிச்சமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பல நேரங்களில் எனக்கு சப்போர்ட்டிவான பிளானட் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு கவலை கிடையாது சப்போர்ட்டிவ் இல்லாத அவளுக்கும் இது சார்ந்த உபாதைகள் தான் நமக்கு சில பாதகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு மலைக்கோயில் தெய்வங்கள் துர்கை வழிபாடு மலைக்கோயில இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் சில நேரங்கள் வெயிட்டான பொருட்கள் முடியாத பொருட்கள் நம்ம எடுத்து நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள் எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுத்து விட்டா அப்படின்னு யதார்த்தமாக புலம்பக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறது ராசி அன்பர்களுக்கு நுணுக்கமான செயல்கள் வெற்றி பெறும் இடமாற்றம் பண்ணும் பொழுது மற்றவா சொன்னதுக்காக மாற்றம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே தெரிந்து புரிந்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இந்த காலகட்டம் அரசியலில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்தும் கொடுக்கும் சில நேரங்களில் கடினத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி நண்பர்களே